Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu wa ma ba'du. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரொருளால் தொடர்ச்சியாக இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கிற தலைப்பின் கீழ் பல தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் சில தகவல்களை பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நாம் கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசு பெறக்கூடியவர்கள் ஆறாம் பண்ணையை சார்ந்த மரியம் என்கிற சகோதரி முதலாவது அந்த கேள்வி நம்ம கேட்டிருக்கிற அந்த கேள்விக்கு முதலாவதாக பதில் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க பரிசு பெறுறாங்க. இதெல்லாம பரிசு பெறாமல் அடுத்தடுத்ததாக நிறைய பேர் அனுப்பியிருந்தாலும் அதில் முதல் ஐந்து இடங்களை மட்டும் பெற்றவர்கள் நான் மட்டும் அறிவிக்கிறோம். அதில் ராமநாதபுரத்தை சார்ந்த ஜப்பார் அலி என்கிற சகோதரர், அதே மாதிரி மூன்றாவதாக குளத்தூரை சார்ந்த பாசித் என்கிற சகோதரர், நான்காவதாக மதுரையை சார்ந்த பர்வீன் என்கிற சகோதரி, அதே மாதிரி ஐந்தாவதாக ஆறாம் பண்ணையை சார்ந்த ரிஃபா ரிஹான் என்கிற நபரும் இந்த கேள்விகளுக்குரிய பதிலை சரியான முறையில் அனுப்பியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரி உங்களுடைய மார்க்க தேடல்கள் அதிகரித்து இதே மாதிரி நீங்கள் இந்த விஷயங்களில் இருந்து பயன்பெறுகிற ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரைக்குள்ளாக நாம் செல்வோம். இப்போ நாம் தொடர்ச்சியாக பல ஒழுங்குகளை நாம் பார்த்து வருகிறோம். எந்த ஒரு மார்க்கமும் சொல்லாத வகையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்குது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறைவனிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதை விட ஒரு படி மேலேயே கூடுதலாகவே ஒரு மனிதனுக்கு நாம் மனிதனாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தையும் அதிகமாக வலியுறுத்தி நமக்கு சொல்லித்தருகிறது. இன்றைக்கு நாம் வாழுகிற அந்த உலகத்தை எடுத்துக்கொண்டோம்னா கோடானு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய ஜனத்தொகை. அப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய குடும்ப வட்டாரம், நட்பு வட்டாரம், வியாபார தொடர்பு என்பதை தாண்டி ஒவ்வொரு மனிதரும் தினசரி தன்னுடைய வாழ்க்கையில் பலரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. நம்முடைய இந்த வட்டாரங்களை தாண்டி நாம் நிறைய பேரை ஒரு நாம் போகிற வெளியே போகிற செல்கிற இடங்களுக்கு, ஒரு கடைகளில், மற்ற இடங்களில், அல்லது நம்மோடு இந்த வட்டாரங்கள் நட்பு வட்டாரமாக இல்லாமல் அதை ஒட்டி இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தானே. நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம்னா நம்மோடு அதை சார்ந்த நம்முடைய நட்பு வட்டாரம் என்று ஒன்று இருக்கும். அதை தாண்டி சிலரும் இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, அதை தாண்டி சிலரும் இருக்கிறாங்க. நம்முடைய அக்கம் பக்கத்தினர் இருக்கிறாங்க, அதை தாண்டி சிலரும் இருக்கிறாங்க. அப்படி நாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிற நம்மோடு அன்றாடம் பழகக்கூடிய எவ்வளவோ பேர் இன்றைக்கு நம்மோடு சேர்ந்து சக மனிதர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்ல தவறலை. அதில் நாம் இவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதன் வாயிலாக நாம் இந்த சாதாரண சக மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களை நம்முடைய நண்பர்களாகவும் நமக்கு பலனடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபர்களாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவர்களாகவும் நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்கிற ஒரு வழிமுறையையும் அவர்களிடத்தில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒழுங்குமுறையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. அந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது, நாம் இந்த சக மனிதரோடு பழகக்கூடிய அந்த முறைகளை பொறுத்தவரை அவங்க ஒரு சாதாரணமாக நம்முடைய உறவினர்களாக அங்கே வீட்டுக்காரங்க இவங்களை தாண்டி ஒரு வழிபோக்கர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு சாதாரண நம்மோடு பழகக்கூடிய ஒரு வட்டாரத்தில் இருக்கலாம். யாராக இருந்தாலும் பொதுவாக ஒரு மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் நலம் நாடி நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்பதில் இஸ்லாமிய மார்க்கம் கண்ணும் கருத்துமாக அந்த ஒழுங்கு பண்பு நலன்கள் நமக்கு சொல்லித்தரு. நாம் யாரை பார்த்தாலும் அவர்களோடு மலர்ந்த முகத்தோடு, நாம் புன்னகை பூத்த அந்த முகத்தோடு நாம் இருக்கணும். எரிந்து விழுகிற ஒரு மாதிரி கோப கடுகடுத்த சுபாவத்தோடு அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடாது என்கிற ஒழுங்குமுறையை
நன்மை கூறிய அம்சமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நாம் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற 4760 செய்தியை பார்க்கிறோம். அபதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, எந்த ஒரு நற்காரியத்தை நீங்கள் மிக சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக்க பி வஜிஹி தல்கின், ஒரு நல்ல ஒரு முகத்தோடு நீங்கள் உங்களுடைய சகோதரனை பார்த்து சிரிப்பதை கூட நீங்கள் கேவலமாக நினைச்சிடாதீங்க, அதுவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியது கூடியதாக இருக்கிறது என்று சிரித்த முகத்தோடு பழகணும் பார்க்கணும் என்று நாம் ஒரு சாதாரண மனிதர்களோடு பழகக்கூடிய அந்த விதத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்களோடு நல்ல வார்த்தைகளை பேசணும் என்பதை சொல்லி காண்பித்து அதற்கும் கூலி வழங்கப்படுகிறது என்பதை மார்க்கம் அடையாளப்படுத்துகிறது. புகாரியில் 2989 செய்தியை பார்க்குறோம். அல் கலிமாத்து தையபத்து, தூய்மை நல்ல ஒரு வார்த்தை என்பது சதக்கத்துன், அது ஒரு தர்மம், அதற்காக இறைவன் உங்களுக்கு நன்மையை வழங்குகிறான் என்று நல்ல வார்த்தைகளை பேசுங்க அவங்கள்ட்ட. இப்படி இப்போ யார் இருந்தாலும் தெரிந்தவர்களாக தெரிஞ்சு தெரிந்தவர்களாக ஒரு சலாமை சொல்லி நல்ல முறையில் நீங்கள் அவங்கள்ட்ட நல்ல முறையில் நல்ல வார்த்தைகளை அவர்களிடத்தில் பேசுங்க என்று ஒரு ஒழுங்குகளை நமக்கு சொல்லித்தருகிறது. அதே மாதிரி அவங்கள்ட்ட பேசும் பொழுது நாம் நடந்து கொள்ளும் பொழுது நளினமான முறையில் நடந்து கொள்ளணும். இதை மார்க்கம் பல இடங்களில் திருமறை குர்ஆனுடைய 17வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் பார்க்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், இம்மா அன்ஹுமுல் அன்ஹுமு இபுத்தியாக ரஹ்மத்தி மீர் ரப்பிக்க, உமது இறைவனிடத்தில் இருந்து நீங்கள் அருளை எதிர்பார்த்திருக்கிற நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தர்ஜுஹா, அவர்கள்ட்ட நீங்கள் ஒரு அவங்கள்ட்ட நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி குல்லஹும் கவுலன் மைசூரா, நீங்கள் அவர்களிடத்தில் நல்ல கடினமில்லாத அழகான சொற்களை நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்க என்று இப்படி அழகான ஒரு முறையை சொல்லித்தராங்க. அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரும் பொழுது கூட புகாரில் 6927 செய்தியை பார்க்குறோம். ஒரு ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க, யுஹிப் அல்லாஹ் இன்னல்லாஹ ரஃபீக்குன், அல்லாஹ் வந்து ரொம்ப நளினமானவன் மென்மையானவன், அல்லாஹ் எப்படி எதை விரும்புகிறானா, யுஹிப்பு ரிஃப்க, அல்லாஹ் நளினத்தை கையாள்வதைத்தான் விரும்புகிறான் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லித்தராங்க. அப்போ யாரை நாம் பார்த்தாலும் ஒரு ஒரு கடுகெடுத்த முகத்தோடு கடுமையான வார்த்தைகள் இன்னைக்கு பார்க்கணும். சில பேருடைய பேச்சே ஒரு தடித்து தான் வருது. பார்க்கும் பொழுது யாரிடத்துல பேசுவதாக இருந்தாலும் என்ன உனக்கு என்ன வேலை, நீ என்ன நீ இப்போ வான்னு ஒரு கர்வம் கலந்த ஒரு துணியில் ஒரு மாதிரியான ஒரு நடைமுறையே சிலர்கிட்ட இருக்குது. அது அவங்க அந்த நடைமுறை மூலமாக அவங்களுக்கு ஏற்படுகிற உலக பின்விளைவுகளை மோசமானதாக அமையும். மறுமையிலேயும் இறைவன் அவங்கள்ட்ட அந்த அதை விரும்பா இறைவன் விரும்பாத ஒரு பண்பாக இறைவன் சொல்லித்து காட்டுவதை பார்க்குறோம். யாரை பார்த்தாலும் நம்ம நல்ல மலர்ந்த முகத்தோடு நல்ல கண்ணியமான ஒரு நடைமுறையோடு நல்ல வார்த்தைகளோடு அவங்கள்ட்ட பேசணும், பணிவை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. 25வது அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டும் பொழுது, வைபாது ரஹ்மானுல்லதீன யம்சூன அல் அர்ல், அல்லாஹினுடைய அடியாளர்கள் பூமியில் நடக்கும் பொழுது, ஹவுனன், அவர்கள் பணிவாக நடப்பார்கள், வைதா ஹாத்தபகுமுல் ஜாஹிலூன், அவங்கள்ட்ட ஒரு மூடல்கள் அறிவியினர்கள் வந்து பேச்சு கொடுத்து ஒரு கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒருத்தன் பேசுகிறான், அறிவு கட்டத்தனம் ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால், காலு சலாமா, சலாம் என்று கூறுவார்கள், அமைதியை விரும்புவாங்க. அவங்க போய் சண்டை சச்சரவுகள் போய் நாம் ஒரு பணிவோடு நடந்தாலும் கூட நம்மிடத்திலே அறிவினர்களாக சிலர் வரத்தான் செய்வான். அவங்கள்ட்ட கூட நாம் இப்படி ஒரு பொது நாம் ஒரு சமூகத்தில் பழகும் பொழுது நடந்து கொள்கிற போது நாம் ஒரு பணிவை மேற்கொள்ளணும். அந்த அறியாமையில் இருக்கக்கூடியவர்களை புறக்கணித்து நல்ல முறையில் நாம் நடந்து கொள்ளணும் என்பதை அல்லாஹனுடைய வேத வசனம் நமக்கு சொல்லித்தருகிறது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஏற்படுகிற நேரத்தில் கூட கோபம் கொள்ளாதவர்களாக நம்மை ஆக்கி கொள்ளணும். 3வது அத்தியாயத்தில் 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹ் சொர்க்க வாசிகளுடைய பண்பு நலன்களை சொல்கிறான். யாரெல்லாம் இறைவனை அஞ்சியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பண்பு நலன்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் அதில் ஒன்றாக சொல்கிறான், ஒல் காலிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். இவ்வளோ ஒரு ஒரு உதாரணத்தோடு கூறிய ஒரு வார்த்தை, ஒரு அறிவுரை என்று பாருங்கள். கோபம் ஏற்படும், அப்படி அறிவினர்கள் பேசுவார்கள். நாம் போகும் பொழுது ஒரு வாகனத்தில் போகும் பொழுது வந்து வீம்புக்கு முட்டிவிட்டு துமிர் வார்த்தைகள் பேசலாம். நாம் கண்ணியத்தை கருதி நம்முடைய மார்க்கம் போதித்திருக்கிற
அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் கருத்தில் கொண்டு நாம் அங்கே மென்மையான முறையில் பேசி கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் சிலர் அந்த கோபம் வருவதை வந்து பெரிய ஆரோக்கியமானதாக நினைக்கிறாங்க, அது பெரிய வீரத்திற்குரிய ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரத்துமா சொல்கிறாங்க, புகாரில் இடம்பெற்றிருக்கிற 6114 செய்தியை பார்க்குறோம், இன்னம சதீதுள்ளதி எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப். ஒருவன் யார் தெரியுமா, உண்மையில் ஒருவன் வீரன் என்று தன்னை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கோபம் ஏற்படும் பொழுது தன்னை ஒருவன் அடக்கி கொள்ளக்கூடியவன் தான் லைஸ் சதீது மில்சுரா. கோவை வரும்போது அதன் மூலமாக கோவப்படுபவன் வீரன் கிடையாது, அடித்து வீழ்த்துபவன் வீரன் கிடையாது. அது வரும் பொழுது அவன் அதை அடக்கி கொள்கிறானே அவன் தான் வீரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்குறோம். அதே மாதிரி அதில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். நம்ம ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவரோடு பழகிற போது இவர் முன்ன பின்ன வரதான் செய்யும். ஒவ்வொருடைய மனிதனுடைய மனநிலையும் எல்லாம் வெவ்வேறாக அமைத்திருக்கிறான். நம்ம பேசும் சரியான முறையில் புரிதல் இருக்காது, புரிந்து கொள்கிற தன்மை இருக்காது. நாம் நலன் நாடினாலும் எதிராக வேற மாதிரி அவங்க நினைத்து கொள்ளலாம். அப்போ நாம் ஒரு கோபத்துக்கு சரியான முறையில் நாம் நடந்து கொள்ளும் பொழுது அதை தவறாக விமர்சிக்கலாம். நம்மை கடுப்பேற்றுற மாதிரி அவங்க தவறு செய்திருக்கும் பொழுது நாம் சரியாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட அங்கே தவறாக அவர்கள் நம்ம ஒரு மாதிரியான சூழலை உருவாக்கலாம். இப்படி நம்முடைய பொது சமூகம் என்பதை தாண்டி குடும்பத்தாலும் அப்படி இருக்கலாம், நம்முடைய நட்பு வட்டாரத்திலையும் அப்படி இருக்கலாம், வணிக ரீதியான தொடர்பில் இருக்கக்கூடியவர்களும் அப்படி இருக்கலாம், நம்மோடு நெருங்கி பழகி இருக்கிற பல ஆண்டுகளாக நம்மோடு இருக்கக்கூடிய எவ்வளவோ பேர் இப்படி இருக்கலாம். நாம் அதில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வேத வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் 199வது வசனத்தில் சொல்கிறான், குதில் அஃப்வ, நீங்கள் பெருந்தன்மையை மேற்கொள்ளுங்க, விட்டு கொடுங்க. போகிறாங்க யார் யார் அப்படி செஞ்சுருக்கிறா, இவ்வளவோ காலம் உங்களோடு பழகியவர்கள் அவங்க அப்படி செஞ்சுருக்கிறாங்க, அல்லது யாருன்றே தெரியாத ஒருத்தன், நீ விட்டு கொடுத்துட்டு போ அவ்வளவுதானே, அல்லாஹ் உனக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்கிறான். விட்டு கொடுத்ததோடு ஒம்பரு வில் உருஃபி, நீங்கள் நன்மையை ஏவுங்க. அதே அதை தாண்டி அவன் பண்ணுறானா, வாகரில் அனில் ஜாகிலின், நீங்கள் அந்த அறிவியினர்களை அலட்சியப்படுத்திட்டு போங்க, நீங்கள் விட்டு கொடுங்க என்று அல்லாஹனுடைய அறிவுரையாக நாம் பார்க்குறோம். இப்போ அந்த தன்மைகளை வளர்த்து கொள்ளும் பொழுது பொது சமூகத்தில் நமக்கு நல்ல மதிப்பு மரியாதை என்பதை தாண்டி மறுமையில் நல்ல வாழ்க்கையை நாம் வாழலாம். இது இறை கட்டளைகள், இறை தூதருடைய வாழ்க்கை நெறிகள். இப்படி நாம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது எந்த சண்டை சச்சரவுகளும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. இன்னும் நட்பு வட்டாரங்கள் பெருகும், நமக்கு இன்னும் உதவிக்கரங்கள் அதிகமாகும், நமக்கு இன்னும் சகோதரத்துவத்தை பேணக்கூடிய வழிமுறைகள் நமக்கு இன்னும் அதிகமாகும், நெருக்கங்கள் அதிகமாகும், உதவிகள் அதிகமாகும், பல உலக பலன்கள் கிடைக்கும். அதை தாண்டி இது மறுமையிலேயும் நமக்கு மகத்தான கூலியை பெற்றுத்தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹனுடைய தூதர் சொல்லும் பொழுது பொது சமூகத்தில் நாம் பொதுவாக நம்மோடு இருக்கக்கூடிய எந்த வட்டாரத்தை சார்ந்தவர்களோ அல்லது சாதாரண சக மனிதர்களோ அவங்களுடைய நலம் நாடுவது என்பது நமக்கு மிக முக்கியமானது. அதை இறை நம்பிக்கையாகவே அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க. புகாரில் இடம்பெற்றிருக்கிற 13வது செய்தியை நாம் பார்க்குறோம். அதில் அல்லாஹனுடைய தூதர் நம்மகிட்ட சொல்லும் பொழுது, லாய் உமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப லி அஹீஹி மா யுஹிபுலி நஃப்ஸிஹி, ஒருவன் தமக்கு விரும்பியதை தனது சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் ஒருவன் இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது என்ற ஒரு வகையில் சொல்கிறாங்க. தன்னை எப்படி பார்த்து கொள்கிறானோ, தன்னை எப்படி நினைக்கிறானோ, தனக்கு எதை விரும்புகிறானோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பணும். அவன் கீழே கெட்டு ஒழிகிறான். ஒரு சாதாரண ஒரு விஷயம் பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பிறர் அவங்களுக்கு கெடுதியை நினைக்கக்கூடாது என்பதை தாண்டி அவங்களுக்கு நல்லது நினச்சிட்டு போங்க, உங்களை மாதிரி நினைங்க, நீங்கள் வேற யாரையும் நினச்சி அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறீங்க, அல்லது அவர்கள் குறித்து ஏன் ஒரு அலட்சிய தன்மையை மேற்கொள்கிறீங்க, உங்களுக்கு விரும்புகிற மாதிரி அவங்களும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் நலநாடுகிற மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள், இது உங்களுடைய ஈமானில் ஒரு அம்சம் என்ற அளவிற்கு அல்லாஹனுடைய தூதர் சொல்லித்தராங்க. அதிலே மாதிரி அல்லாஹனுடைய தூதர் சொல்லும் பொழுது, நீங்கள் சகோதரர்களாக இருங்கள், எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் சகோதரத்துவத்தை பால்படுத்துமோ அதையெல்லாம் அல்லாஹனுடைய தூதர் சொல்லி சொல்கிறாங்க. சகோதரத்துவத்தை எப்படி மேற்கொள்ளணும், புகாரில் இடம்பெற்றிருக்கிற 6064வது செய்தியை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒலா த ஹசசு, நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஈயாக்கும் வல்லன்னு எல்லாம் முதல் சொல்கிறாங்க, ஈயாக்கும் வல்லன்னு உங்களை சந்தேகம் குறிப்பது குறித்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். இன்னல்லன்னு அக்கதபுல் ஹதீஸ், ஏன்னா சந்தேகம் கொள்வது தேவையில்லாமல் ஒருத்தனை சந்தேகம் கொள்வது அதுதான் இருக்கிறதுலையே பெரிய ஒரு பொய். இன்றைக்கி பார்க்குறோம்ல, ஒரு சாதாரணமாக பார்க்குறோம், ஒரு நபரை தேவை ஒரு காரணம் கருதி சந்தேகிக்கிற வாய்ப்புகள் அமையும் பொழுது சந்தேகிக்கிறது அது வேறு விஷயம்.
சும்மாவே சிலருடைய மனநிலை அப்படித்தான். யாரும் அவரோடு நெருங்குகிற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளாத நிலை. கடுமை என்பதை தாண்டி சிலருக்கு சந்தேகம், இவன் அப்படி இருப்பானோ, இவன் இப்படி இருப்பானோ என்கிற இவன் கற்பனை உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருப்பான். சந்தேக புத்திக்காரனாக இருந்து பலருடைய நட்பை கோட்டை விடுகிற ஒரு இவன் மட்டும் தனித்து விடப்படுகிற ஒரு சூழல் அதை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ நீங்கள் சந்தேகம் தேவையில்லாத விஷயத்தில் சந்தேகப்படாதீங்க என்று அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க. அதே மாதிரி அல்லாஹனுடைய தூதர் நிறைய விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் வந்து துருவி துருவி ஆராயாதீங்க, ஒருவருக்கு ஒரு பொறாமை கொண்டுக்காதீங்க, பிணங்கி கொள்ளாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க. எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒக்கூணும் இபாதல்லாஹ் இஹ்வானா, நீங்கள் அல்லாஹனுடைய அடியார்களாக நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித்தர்றதை பார்க்குறோம். அப்போ நாம் ஒரு சகோதரத்துவத்தோடு எல்லாரிடத்திலையும் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக, எல்லாரிடத்திலையும் கோபம் கொள்ளாதவர்களாக, சந்தேகம் கொள்ளாதவர்களாக நல்ல வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளணும், சகோதரர்களாக அனைவரையும் பார்க்கணும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரும் பொழுது எந்த அளவிற்கு சகோதரத்துவத்தை பேணணும் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க. புகாரில் 2444 செய்தியை பார்க்குறோம். அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க, உன்சுர் அஹாக லாலிமன் அவ் மதுதுமன், நீங்கள் ஒரு உங்களுடைய சகோதரன் அக்கிரமக்காரனாக இருக்கிற நிலையிலையும், அக்கிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடியவனாக இருக்கிற நிலை, உள்ளாக்கப்பட்டவனாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறவனாக இருந்தாலும் சரி, பாதிப்புக்கு உள்ளானவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி செய் என்று சொல்கிறாங்க. அப்போ நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதா தன்சுருஹு மதுமன், ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறான்னா அவனுக்கு உதவி செய்யலாம் சரி, கைஃப தன்சுருஹு லாலிமன், ஒரு அநியாயக்காரனுக்கு போய் எப்படி உதவி செய்கிறது, பிறருக்கு பாதிப்பு செய்கிறவனுக்கு போய் எப்படி உதவி செய்கிறது என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தஹுது ஃபௌகை எதைஹி, நீங்கள் அவனுடைய கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துங்க, அது உதவி தானே. ஒரு தவறு நடக்கிறது, பொது வெளியில் தவறு நடக்கிறது என்று சொன்னால், ஒரு உங்களுடைய நட்பு வட்டாரத்திலேயோ ஒரு சாதாரண பொது வாழ்க்கையில் பொது மக்களிடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா நீங்கள் பாதிக்கப்படுறனாலும் அவனுக்கும் குரல் கொடுங்க போய், பாதிப்பை ஏற்படுத்துகிறானா அவனுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. எப்படி உதவி செய்கிறது, அவனுக்கு எப்படி உதவி செய்கிறது, இப்படி பண்ணக்கூடாது என்பதை தடுத்து சொல்வது தான் உதவி. அதுதான் அவனுடைய அவன் அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவன் நீங்கள் தடுக்கலைன்னு சொன்னால் அந்த பாதிப்பை அவன் செய்து இவ்வுலக வாழ்க்கையில் மறுமையிலும் பாதிப்புக்கு உள்ளாகிறான். அப்போ அதை தடுக்கிறது உங்களுக்கு அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி. இன்றைக்கி பார்க்குறோம் பொது எவன் கேடுகட்டால் நமக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருப்போம் என்கிற மாதிரி பல நபர்களுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. இதுதான் பல தீய செயல்களுக்கு ஒரு வழிவாக, எவனும் கேட்க மாட்டான் என்கிற தைரியத்தை அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமைந்து விடுகிறது. அப்போ ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்டவனுக்கு நீ உதவி செய், இந்த பாதிப்பு ஏற்பட்டவனுக்கு அவனுக்கு உண்டான உதவிகளை நீ செய், பாதிப்பை ஏற்படுத்துகிறானே அவனுக்கு உதவி செய்து, எப்படி தெரியுமோ உதவி செய்கிறது, அந்த பாதிப்பை ஏற்படாமல் தடு, அவன் எதுலையும் எந்த தவறான காரியத்தில் ஈடுபடாமல் தடுத்து நிறுத்து, அதை நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடாது என்கிற வழிகாட்டத்தில் சொல்கிறாங்க. இன்னும் மூமின்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அவர்கள் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள், அவ்வளவு ஒரு நட்புறவோடு இருக்கணும்னு புகாரியில் 4481 செய்தியாக நபி அவங்க சொல்கிறாங்க. மூமினுக்குரிய ஒரு உதாரணத்தை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும் பொழுது, தரல் முஃமினூன ஃபி தராகுஹிம் தவதீஹிம், அவர்களில் கருணை புரிவதிலையும் அன்பு காட்டுவதிலையும், க மசலில் ஜசதி, நீ ஒரே ஒரு உடலை போன்று நீ அவரை காண்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு உடல் எப்படி அதில் ஒரு பாகத்திற்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது மற்ற பாகங்கள் கண்கலங்குகிறதோ, ஒரு கையில் அடிபட்டுருச்சுன்னா அந்த இடத்த சரி செய்வதற்காக வேண்டி எல்லா உடலுடைய உறுப்புகளும் வருந்துகிறதோ, கண்ணீர் நீர் சிந்துகிறதோ, அது மாதிரி உங்களுடைய உடலை போன்று மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை தடுத்து நிறுத்துவது, அதில் கவலை கொள்வதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் அப்படி அந்த மாதிரியான முறையில் நீங்கள் உங்களுடைய பழக்கங்களை அமைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற 2765 எந்த விதத்திலையும் அவருக்கு ஒரு பாதிப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறாதீங்க. ஒரு சகோதரர் இருக்கிறாரா, அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஃபலா எஹுல்லி மூமின், ஒரு மூமினுக்கு ஆகமானது கிடையாது, ஐ எபுத்த அலா பையின் அகைஹி, தன்னுடைய ஒரு சகோதரன் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, பொது வாழ்க்கையில் ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது நாம் குறுக்க பூந்து, ரெண்டு பேர் வியாபாரி அந்த வாடிக்கையாளரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது, வியாபாரம் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த பொருளை நாம் வாங்குவதற்கு உண்டான முயற்சிகளை செய்து குறுக்கிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலா எஹ்துபு அலா ஹித்துபத்தி அஹிஹி ஹத்தா எதரு, ஒருவர் பெண் பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல பூந்து,
நான் வந்து அந்த இடத்துல நான் மாப்பிள்ளைய வரன்ற மாதிரி அங்கே போய் பேசுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யாதீங்க. அவர் அந்த பெண்ணை வேணான்னு விட்டுட்டாலே ஒழிய நீங்கள் போய் பெண் பேசாதீங்க என்கிற வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது மாதிரி ஏராளமான பல விஷயங்களை, எந்தெந்த விஷயங்கள் ஒருவருக்கு மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ, ஒரு விரிசலை ஏற்படுத்தி விடுமோ, அது அத்தனையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் கவனம் செலுத்தி நீங்கள் அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஈடுபட்டுறாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற இன்னொரு செயல்பாடு பார்க்குறோம். புகாரியில் இடம்பெற்றிருக்கிற 2442 செய்தியை பார்க்குறோம். மன்கான ஃபி ஹாஜதி அஹிஹி, யார் ஒரு ஒரு சகோதரனுடைய ஒரு தேவைக்காக வேண்டி, ஒரு அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு வேலையில் ஈடுபடுறானோ, காணல்லாஹு யுஸ்லிமுகுல் முஸ்லீம், காணல்லாஹு யுஸ்லிஹி, அவருக்காக வேண்டி அல்லாஹ் வேலை செய்கிறான் என்று அல்லாஹுடைய ஹாஜத்தி, அவனுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹ் அந்த வேலையில் ஈடுபடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்போ ஒருவருடைய தேவையை நிறைவேற்றுவதிலிருந்து, ஒருவனுடைய துன்பத்தை நீக்குவதிலிருந்து, எல்லா விஷயத்திலையும் நம்முடைய ஈடுபாடு இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீமனுடைய குறைகளை யார் மறைக்கிறாரோ, ஒரு பொது சமூகம் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒருவனுடைய ஒருவனுடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிற ஒரு குறையை மறைக்காமல் அதை போய் அம்பலப்படுத்தக்கூடிய வேலை செய்திடக்கூடாது. அதை மறைத்தால் இறைவன் நம்முடைய குறைகளை மறைக்கிறான் என்கிற செய்தியை நாம் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நிறைய பல விஷயங்களை ஒருவருக்கொருவர் நம்முடைய சமூகத்தில் நாம் போய் இருக்கும் பொழுது நாம் பேண வேண்டிய ஒழுங்குகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தருவதை பார்க்குறோம். அதே மாதிரி நபியவங்க சொல்லித்தருத்துல மிக முக்கியமான ஒரு சாராம்சம் என்னென்னா, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற 5010 செய்தியை நாம் பார்க்குறோம். அதன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் பேண வேண்டிய ஒழுங்கு என்ன தெரியுமா, குல்லு முஸ்லீமின் அலல் முஸ்லீம் ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்லுஹு, ஒரு முஸ்லீமனுடைய உயிரும் சரி பொருளும் சரி மானமும் சரி அதை இழிவுபடுத்துறது மற்ற முஸ்லீமுக்கு வந்து அது ஒரு ஹராம், அது சரியானது கிடையாது. ஒருத்தனுடைய உயிரையோ அநியாயமான ஒரு முஸ்லீமனுடைய உயிர் எடுக்கிறதோ அல்லது ஒருவனுடைய பொருளை நாம் திருடுவதோ அல்லது சேதப்படுத்துவதோ அவனுடைய மானத்தில் விளையாடுவதோ சரியானது கிடையாது என்பதை சொல்கிறாங்க. இதில் நாம் ஒருவருடைய உயிரை மிக சாதாரணமாக எடுக்கக்கூடியவும் கிடையாது, அதில் தெளிவாக இருக்கிறோம். பொருளை சூடையாடுவது எவ்வளவு பெரிய மோசமான காரியம் என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறோம். அதிலும் இன்றைக்கு பேணுதல் இல்லாதனம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மான விஷயத்தில் விளையாடுவது என்பது இன்னைக்கு அது வரமுறை இல்லாமல் இன்றைக்கு அதை ஒரு சாதாரண விஷயமாக பொது வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அதில் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா, இறுதி பேருரை நிகழ்த்துறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய 23 ஆண்டுகால பிரச்சாரத்தை சாறு விழுந்து மிக ரத்தின சுருக்கமாக மக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது அதில் மிக முக்கியமான கருத்தாக நபி அவங்க சொல்கிறாங்க. அது புகாரியில் 1739 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க, இந்த மாதம் என்ன மாதம்னு தெரியுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது ஐயோ மின் ஹாதா அப்படின்னு கேட்குறாங்க. நபித்தோழர்கள் பதிலளிக்கிறாங்க. பதில் அளிக்காமல் என்ன அப்படின்னு புதுசாக நபி அவங்க இதை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஃபை சஹரின் ஹாதா, இது எந்த மாதிரியான மாதம், ஃபை ஹாதா, இது எந்த மாதிரியான ஊர் என்று கேட்கும் பொழுது நபி அவங்கெல்லாம் ஒரு பதிலளிக்காத நிலையில் நபி அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு புனித மாதம், இது ஒரு புனிதமான ஒரு நாள், அரஃபாவுடைய ஒரு நாள், ஒரு தினம், ஒரு முக்கியமான ஒரு தினம், அதே மாதிரி இது புனிதமான ஒரு மாதம் இன்று எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு இது நஹ்ருடைய நாள் என்று எல்லா அந்த புனிதத்தை சொல்லிவிட்டு இது எப்படி புனிதமோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபைன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அகராதக்கும் அலைக்கும் ஹராமுன் க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி சஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதத்தில் இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த ஊர் எப்படி புனிதமான ஒரு இடமோ, அதுபோன்று உங்களுடைய மானம் புனிதமானது, உங்களுடைய பொருட்கள் புனிதமானது, உங்களுடைய உயிர் புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தருவதை பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு சாதாரணமாக நபியவங்க ஒரு தன்னுடைய இறுதி பேருரையில் முக்கியமான பல தகவல்களை சொல்லும் பொழுது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக தன்னுடைய இறுதி கட்ட உபதேசமாக செய்கிறாங்கன்னா எவ்வளோ முக்கியமான விஷயமாக இருக்கும்.
இன்னும் சொல்ல போனால் நபியவர்களுடைய இறுதி கட்டம் என்பதை தாண்டி நபியவர்களுடைய ஆரம்ப கட்ட பிரச்சாரமாக கூட அது இருந்திருக்கிறத பார்க்குறோம். இந்த அக்கபா உடன்படிக்கையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முதல் உடன்படிக்கை எடுக்கப்படுகிற நேரத்தில் கூட நபியவங்க சில உடன்படிக்கைகள் எடுக்கிறாங்க. அதில் ஒரு அம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கேட்குறாங்க. புகாரியில் இடம்பெற்றிருக்கிற 18வது செய்தியை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா இடத்துலையும் சில உடன்படிக்கைகள் எடுக்கிறாங்க. அல்லாஹ் துஷ்ரிக்கு பில்லாஹி ஷையா, அல்லாவுக்கு இணை கற்பிக்க மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், பிறரை கொல்ல மாட்டோம் என்று சொல்வதோடு சேர்த்து பிறர் மானத்தையும் நாம் உங்கள் மேல் அவதூறு சொல்வதையோ பிறர் மானத்தோடு விளையாடுகிற வேலையை செய்ய மாட்டோம் என்பதை உடன்படிக்கையாகவே சொல்கிறாங்க. இன்னைக்கு அதில் இன்னைக்கு எவ்வளவு விதிமீறல்கள் நடக்குதுன்னு பாருங்கள். ஒருத்தருடைய மானத்தில் விளையாடுறதுக்கு அவர் குறித்த புறம் பேசுறது, அவர் குறித்த அவதூறு பேசுவது, அவருடைய சிலர் குறைகளை சொல்லி இதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் யாருனே தெரியாதவன்ட்டு பேசுகிறோம். நல்ல வார்த்தை பேசுகிறோமோ இல்லையோ, பொது சமூகத்தில் நல்ல விஷயங்களை பேசுகிறோமோ இல்லையோ, ஒருத்தனை பற்றி புறம் பேசுறதுல ஆர்வமாக இருக்கிறோம். என்ன விஷயமென்றே தெரியாமல் அவதூறு பேசுறதுல ஆர்வமாக இருக்கிறோம். என்ன விஷயங்கள்ல தெரியாமல் ஒரு ஒரு பெண்ணின் மீது இட்டுக்கட்டி கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு நபர் நம்மை கடந்து போகும் பொழுது கேலி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி நிறைய ஒருவருடைய மான மரியாதைகளில் விளையாடுவதை மிக சாதாரணமாக இருக்கிறோம். அல்லாஹனுடைய தூதர் இது குறித்து நமக்கு சொல்லி காட்டும் பொழுது புகார் இடம்பெற்றிருக்கிற 2448வது செய்தியை நாம் பார்க்குறோம். அதில் அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் பயந்துக்கங்க. அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது சொல்கிறாங்க, இத்தக்கு இதாவத்தில் மல்லும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சுங்கள். அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில எந்த திரையும் இருக்காது என்று சொல்லி நபிவங்க சொல்றாங்களே. இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் இது மாதிரி பிற மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள்ல காட்டக்கூடிய வழிமுறையை போன்ற வேற எந்த மார்க்கமும் சொல்லித்தரல. அந்த அளவுக்கு அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவன் அவன் மீது செய்யப்பட்டிருக்கிற பாவத்தை அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹனுடைய தூதர் எப்படி நமக்கு இதை சொல்லித்தராங்க? நம்ம புகாரி இடம்பெற்றிருக்கிற 2449வது செய்தியை பார்க்குறோம். அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க, மண் காணத்தலகு மதுதமத்தின் மின் இருந்தி அவ் செய்யின், நீங்கள் ஒரு மனிதருடைய மானத்திலேயோ வேறு விஷயத்திலேயோ ஏதாவது நீங்கள் உங்களுக்கு அநீதம் நீங்கள் இழைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், ஃபல் எத்த ஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம கபுல அல்லா எக்கூன தீனாரும் ஒலா திருகமுன், இந்த இந்த தீனார் திருகமெல்லாம் இந்த பயனும் அளிக்காத ஒரு நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுருங்க. எதுவும் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் அதை தீர்த்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்கிற ஒரு அம்சத்தை அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுகிற விஷயத்தை பார்க்குறோம். மறுமையில் கூட அது தொடரக்கூடிய பின்தொடரக்கூடிய ஒன்றாக, ஒருவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முஸ்லீம் இடம்பெற்றிருக்கிற 5037வது செய்தியை பார்க்குறோம். திவாலாகி போனவன் யார் தெரியுமா என்று சொல்கிறாங்க. மற்ற வணக்கங்களை தாண்டி மிக முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒருத்தன் தொழுகையாளியாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட இந்த பண்பு இல்லை, நோன்பாளியாக இருப்பார், அவரிடத்தில் இந்த பண்பு இல்லாததை பார்க்குறோம். வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் கூட ஒரு தனி மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற உரிமையை கொடுக்காதவர்களாக, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. மான விஷயத்தை விளையாண்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அவன் அந்த அதுக்கு நீங்கள் பயந்துக்கங்க, அவன் மன்னிக்காதவரை உங்களுக்கு மன்னிப்பு இல்லை, எந்த அளவிற்கு அது பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதரில் சொல்லி காட்டும் பொழுது இந்த செய்தியில் சொல்கிறாங்க, தத்ருன மல் முஃப்லிசு, முஃப்லீஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது நபித்தோழர்கள் நபித்தோழர்கள் யாருமே எந்த பொருளாதாரமும் இல்லாமல் போகிறானே அவன்தானே என்று சொல்லும் பொழுது அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க, அவன் கிடையாது. யார் தெரியுமா? ஒருத்தன் தொழுகையோடு மறுமை நாளில் வருவான், நோம்போடு வருவான், எல்லா நன்மைகளோடு வருவான், அத்தனையோடு வந்து அவன் ஒருத்தனை திட்டியிருப்பான், அவன் ஒருத்தன் மீது அவதூறு சொல்லியிருப்பான், ஒருத்தனுடைய பொருளாதாரத்தில் அவன் முறைகேடோடு நடந்திருப்பான், அதை அநியாயமான முறையில் சாப்பிட்டு இருப்பான், ஒருத்தனுடைய இரத்தத்தை இவன் ஓட்டியிருப்பான், இவனை ஒருத்தரை அடித்திருப்பான். இதன் காரணத்தினால ஒருத்தனுடைய பொருளாதாரத்திலேயோ மானத்திலேயோ அவனுடைய உயிரிலேயோ விளையாண்ட ஒருவனாக அவன் இருக்கும் பொழுது அவனுடைய நன்மைகள் எல்லாம் நன்மையாக அவன் செஞ்சுட்டு வந்தாலும் பெரிய மூட்டையே தூக்கிட்டு வந்தானும் பிடுங்கி இவனுக்கு அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு கொடுக்கப்படும். கடைசி ஒன்றும் இல்லாமல் ஆக ஆமாம். இன்னும் ஒரு சில செய்திகளை நபிமொழிகளில் பார்க்குறோம், அவனிடத்தில் நன்மைகள் குறையும் பொழுது
முழுவதுமாக அவனிடத்தில் பறிக்கப்பட்ட பிறகு இவருடைய பாதிக்கப்பட்டவருடைய தீமை அவனுக்கு கொடுக்கப்பட்டு நரகில் தூக்கி எறியப்படுவானே, இவன் தான் திவாளானவன் என்று அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லி தரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு மனிதர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அவருக்கு அநியாயம் எந்த வகையிலையும் செய்துவிடக்கூடாது. ஒரு தொகையை வாங்குறோம்னா நியாயமான முறையில் ஒப்படைச்சிடணும். அவருடைய பொருளாதாரம்னா அதை தீண்டாமல் நாம் கவனிக்கணும். அவருடைய மான மரியாதை விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. ஏற்படுத்தியிருந்தாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்டு நாம் அதிலிருந்து மீண்டு விட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே நிலை தான் பிற மதத்தை சார்ந்தவர்கள்ட்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு நல்ல முறையில் நடந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையில் நடந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வேறு மாதிரி யாரெல்லாம் அதை இணை வைப்பாளர்களாக இருக்கிறாங்களோ உங்களோட ஒரு நட்பு உறவு பாராட்டக்கூடாது என்கிற கோணத்தில் இன்றைக்கு பேசப்படுகிறது. அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் சில திரிக்கப்படுகிறது. அந்த வசனங்களையெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது எப்படியான வசனங்களாக இருக்கிறது என்று பார்த்தால், ஒருத்தன் உங்களை ஊரிலிருந்து துரத்தி விட்டவன், உங்களோடு வம்படியாக வந்து மார்க்கத்திற்கு எதிராக உங்களுக்கு எதிராக போரிடக்கூடியவர்கிட்ட நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் அது சொல்லப்படுகிறது. ஆனால் அல்லாஹனுடைய தூருடைய நடைமுறை எப்படித்தனமாக இருந்துச்சு, நபியவங்க தன்னுடைய ஒரு பணியாளராக யூத சிறுவனை வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது ஓடோடி போய் நலம் விசாரிக்கிறார்கள். அப்படி இருந்தது. யூதர்கள் சிலர்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருந்திற்காக அழைக்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மோசமான சிந்தனையும் தாண்டி அவங்களுக்கு சில அவங்களில் சிலர் குரோதத்தோடு இருந்திருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக விஷம் தைக்கப்படும் பொழுது நபி அவங்க அதற்கான அந்த விருந்தில் கூட கலந்து கொள்கிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். புகாரியில் 2617 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. பிற நாட்டு மன்னர்கள் அவங்க ஒரு பிரமதத்தவர்களாக இருந்தாலும் அவங்களோட நட்புறவை பெண்றாங்க. 2616 செய்தியை பார்க்குறோம். உகைதிர் என்று சொல்லப்படக்கூடிய தூமத்துல் ஜந்தல் என்ற நாட்டினுடைய அந்த அரசருக்கு நபி அவங்க அன்பளிப்பு வழங்குறாங்க. இப்படி ஒரு நட்புறவை நபி அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அப்படி மேற்கொள்வது தான் இஸ்லாமிய வழிமுறையாகவும் இருந்திருக்கிறது. அதுதான் அவங்களுக்கு ஒரு இஸ்லாத்தின் மீதான நர்மதிப்பு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கும். அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரும் பொழுதே 9வது திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பார்க்குறோம். 9வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் அஹது மினல் முஸ்ரிக்கின முஸ்ரிக்கிங்கள ஒருத்தவங்க வந்து இஸ்தஜாராக்க உங்கள்கிட்ட வந்து ஒரு அடைக்கலம் தேடினால் ஃபஜிர்ஹு அவங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தருங்க என்று அல்லாஹனுடைய வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அவங்கள பாதுகாப்பான இடத்துல வைங்க. இதுதான் அவங்க அறியாதவர்களாக இருந்தனால அப்படி இருக்கிறாங்க என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லித்தருகிற ஒரு நிலையை பார்க்குறோம். இந்த ஜகாத்தினுடைய பொருளாதாரத்தை கூட அவர்களுக்கு தான தர்மமாக வழங்குவதற்கு அவங்களை உள்ளம் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்ற வகையில் கொடுக்க சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் நபியவர்களுடைய நம்முடைய நடத்தையே அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அமைந்திருக்கு. அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். இது புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. 4372 செய்தியாக புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைலன் ஒரு குதிரைப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது எங்கே அனுப்புகிறாங்க, நஜது என்கிற பகுதியை நோக்கி அனுப்புகிறாங்க. அனுப்புகிற நேரத்தில் அங்கு பனு ஹனீஃபா என்கிற குலத்தை சார்ந்த சுமாமா பின் உசால் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவரை கைது செய்து வராங்க. அவரை பள்ளி தூண்களில் ஒரு தூணில் கைது செய்து கட்டி போடுறாங்க. அவர் ஒரு பாதிப்பை இழைவிக்கக்கூடிய ஒருவர் தான், ஒரு மோசமானவர் தான். அவரை நடத்தையை பார்ப்பதற்காக கட்டி போடுறாங்க. போடும் பொழுது நீ என்ன நினைக்கிற என்று சொல்லும் பொழுது, நான் நல்லதை தான் நினைக்கிறேன், நீங்கள் என்னை கொல்றதுக்கு கூட நான் சரியான ஒருத்தன் தான், ஆனால் நீங்கள் விட்டுறணும்னு நினைக்கிறேன் என்று இப்படி சொல்கிறாங்க. இப்படியே நபியை அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்கும் பொழுது இவரை விட்டுருங்க என்று நபியை அவங்க விட்ட உடனேயே நபி அவர்களுடைய நன்னடத்தையை பார்த்து, அந்த தோழர்களுடைய நன்னடத்தையை பார்த்து அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார் என்பதை பார்த்து, இஸ்லாத்தை தழுவி எந்த அளவிற்கு மாறுறார்னா, எனக்கு வெறுப்பிற்குரிய முகம் உங்கள் முகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி, இப்போ எனக்கு விருப்பமான முகம் உங்களை விட வேறு யாரும் கிடையாது, அவ்வளவு விருப்பத்திற்குரியவர்களாக நீங்கள் ஆயிட்டீங்க, இந்த ஊர் வெறுப்பிற்குரியதாக இருந்தது விருப்பத்திற்குரியதாக மாறிவிட்டது
இந்த மார்க்கம் வெறுப்பதற்குரியதாக இருந்தது, விருப்பத்திற்குரியதாக மாறிவிட்டது. எந்த அளவிற்கு இருந்ததுன்னா, இதை வெறுப்பதை போன்று எதையும் வெறுக்காத அளவிற்கு இருந்தது. இது விருப்பத்திற்குரியதாக மாறிவிட்டது என்று அவர் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை பார்க்கிறோம். வல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அது இன்னும் அவர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் அமைந்துவிடும். அப்போ நல்ல முறையில் நம்முடைய செயல்பாடுகளையும் அமைத்து கொண்டு பிற மக்களோடும் நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் அனைவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நல்வாய்ப்பு இறைவன் நமக்கு வழங்குவானாக என்று கூறி முடிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி: நபி அவர்கள் நஜது பகுதியை நோக்கி குதிரைப்படையை அனுப்பிய போது அந்த படையினர் யாரை கைது செய்து வந்தனர்? என்பதுதான் இன்றைக்குரிய கேள்வி.